கிரீன் சீன் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் வி இசட் துரை இயக்கத்தில் சுந்தர் சி நடிக்கும் இருட்டு அக்டோபர் 11 முதல் உலகமெங்கும். அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள திரைப்படம் பிகில். நயன்தாரா ஹீரோயினாக நடிக்கும் இப்படத்தில் நடிகர் கதிர், ஜாக்கி ஷெராப் உள்ளிட்டோரும் நடிக்கின்றனர். ஏஆர் ரகுமான் இசையில் வழக்கம் போல் இப்படத்துக்கும் பாடலாசிரியர் விவேக்கின் வரிகள் எழுதியிருக்கின்றார். பெண்கள் கால்பந்து விளையாட்டை மையமாக வைத்து உருவாகி வரும் இப்படத்தின் சிங்கப்பெண்ணே உனக்காக பாடல் வெளியாகி வரவேற்பை பெற்று வந்த நிலையில் படத்தின் பாடல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. தனியார் கல்லூரியில் நடந்த இந்நிகழ்ச்சிக்கான ஃப்ளெக்ஸ் பேனர்கள் எதுவும் வைக்கப்படவில்லை. பேனரால் பரிதாபமாக சுபஸ்ரீ என்பவர் உயிரிழந்த நிலையில் இந்த விழாவில் பேனர்கள் தவிர்க்கப்பட்டிருந்தது. முன்னதாக ரசிகர்களின் கூட்டம் அதிகமாக இருந்ததால் போலீசார் லேசாக தடியடி நடத்தினர். நிகழ்ச்சியில் விஜயின் பெற்றோர்கள் எஸ் ஏ சந்திரசேகர், சோபனா, மாநகரம் பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், நடிகர் ஆனந்த்ராஜ் உள்ளிட்ட முக்கிய பிரபுகர்கள் கலந்து கொண்டனர். நடிகர் சிவா மற்றும் ரம்யா தொகுத்து வழங்கினர். ஏ ஆர் ரகுமான் கச்சேரிக்கு பிறகு இயக்குனர் அட்லி பேசுகையில், தெரியை விட 2 மடங்கு மெர்சல், மெர்சலை விட 3 மடங்கு பெரியது பிகில். என்னை வேற நடிகர்கள் கூடவும் படம் பண்ணுங்கன்னு விஜய் அண்ணா சொன்னார். ஆனால் நான் எந்த கதை எழுதினாலும் எனக்கு மனதில் முதலில் வருவது அவர்தான். மெர்சல் படத்திற்கு பிறகு பெரிய வாய்ப்புகள் நிறைய வந்தனர். இருந்தாலும் என்னுடைய லக்கி நடிகர் விஜய் அண்ணா தான். என் அண்ணாவை விட்டு நான் எப்படி வெளியே போவேன்? அவர் இல்லைன்னா நான் இல்லை, என்னோட வளர்ச்சி எல்லாம் ஒன்றுமே இல்லை. கமர்ஷியல் படமா விளையாட்டு படமா என்பதையும் தாண்டி உங்களுக்கு பிடிச்ச படமா இருக்கும் பிகில் என்று பதிலளித்த அவர், அவரது நிறம் குறித்து வெளியாகும் ட்ரோல் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், இங்கிலீஷும் இந்தியும் வெறும் மொழிகள் மட்டும்தான், அதுவே தகுதி இல்லை. அது மாதிரி கருப்பும் ஒரு கலர் தான், அவ்வளவுதான் என்றவர் டீசர் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் வெளியாகும் என கூறினார். இதையடுத்து மேடை ஏறிய விஜய், லைஃப் ஃபுட்பால் கேம் மாதிரி தான், நம்மால் கோல் அடிக்க ஆசைப்படுவோம், அதை தடுக்க ஒரு கூட்டம் வரும், நம்ம கூட இருக்கிறவனே சேம் சைட் கோல் போட்டுருவான், யாரோட அடையாளத்தையும் எடுத்துக்காதீங்க, உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கொண்டு வாங்க, பிடிச்சா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுடுங்க. உலகத்திலேயே உழைச்சவனை மேடையில் ஏற்றி அழகு பார்க்குற முதலாளி ரசிகன் தான். வெறித்தனம் பாட்டுக்காக ஒரு சாம்பிள் பாடி ரகுமான் சருக்கு அனுப்பிட்டேன், ஆனால் அவர் மும்பைக்கு போயிட்டார். ஒருவேளை நான் பாட வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு போலன்னு நான் ரொம்ப நினச்சேன். ஆனால் அட்லி ஃபோன் பண்ணி ரகுமான் சார் ரெக்கானிக்கு கூப்பிட்டுதான் சொன்னபோது தான் எனக்கே தெரிஞ்சது. அரசியலில் புகுந்து விளையாடுங்க, ஆனால் விளையாட்டில் அரசியலில் புகுத்தாதீங்க. சுபஸ்ரீ விவகாரத்தில் ட்விட்டரில் ஒரு ஹேஷ்டேக் கொண்டு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். யார் மேலே பழி போடுன்னு தெரியாமல் லாரி டிரைவர் மேலேயும் பேனர் அடித்தவர்கள் மேலேயும் பழி போடுறாங்க. யாரை எங்கே உட்கார வைக்கணுமோ அவர்களை அங்கே உட்கார வச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு விஜய் பேசினார். விஜய் பேசிய இந்த பேச்சில் யாரை எங்கே வைக்கணும்னு சொன்னது தான் இப்போ அரசியல் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் அதிமுக அரசை தூக்கிட்டு அந்த இடத்துல வேறு ஒருவரை வைக்கணும் தான் சொல்கிறாருன்னு பேசிக்கிறாங்க. அது முக ஸ்டாலினா இல்லை ரஜினியான்னு ஒரு பக்கம் விவாதமே நடந்துகிட்ருக்கு. விஜய் நடிக்க வந்த ஆரம்ப கட்டத்தில் ரஜினியை தான் அதிகமாக ஃபாலோ பண்ணார். இப்போ ரஜினி அரசியல் என்ட்ரி ஆன பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவிச்சிருந்தார். இதனால் ரஜினியை தான் அந்த இடத்துல வைக்கணும்னு விஜய் ஆசைப்படுவதாக ரஜினி ரசிகர்கள் கருதுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஸ்டாலின் வீட்டு கல்யாணத்தில் விஜய் கலந்துக்கிட்டார். அதனால் அவரை மு க ஸ்டாலினை தான் சொல்கிறாருன்ட்டு திமுக தொண்டர்கள் ஒரு பக்கம் கருதுகிறாங்க. ஆனால் அவர் யாரை மனசில் வச்சு சொன்னாருன்ட்டு தளபதிக்கு மட்டும்தாங்க தெரியும்.